எஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி இருக்கும், அதாவது பணம் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பட் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து அந்த மைண்டே ஓப்பன் ஆகிருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா, நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த செல்ஃப் டவுட்டால், இல்லை இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இது வெகு சிலரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறனால சிலரால் வந்து பெருசாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஆசைகள் மட்டும் இருக்கும், ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸு எடுத்து வைக்க தெரியாமல் இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆறே ஆறு ஸ்டெப்பு, அந்த ஆறு ஸ்டெப்பை நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது என்ன, அது குரோர்பதி ஏன் ஆகணும்? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் இன்ஃப்ளேஷன் அவ்வளவு எகிரிட்டு இருக்குது, எல்லா விலைவாசி உயர்வு எக்கச்சக்கமாக இருக்குது எல்லா இதுலேயுமேவும். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழலில் அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு கோடீஸ்வரராக இருந்தால் தான் இன்றைக்கி வந்து அதுவே ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் கோடீஸ்வரர்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், இன்றைக்கி அது ஒரு சாதாரண விஷயமாக இருக்குது. டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிஸ் நிறையா க்ரோ ஆனனால, வேல்யூஷன் கிரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸ் கேமே வேறு மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கிறனால இன்றைக்கி எல்லா மிடில் கிளாஸ் மக்களும், நான் சொல்லப்போனால் எல்லா மக்களுமே அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுவது தவறு ஒன்றுமில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலை மினிமமாக மீட் அவுட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ இதில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆறு ஸ்டெப்ஸு, அந்த ஆறு ஸ்டெப்ஸை முறையாக பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம வந்து குரோர்பதியே ஆகலாம். நான் தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருடங்களாக என்னுடைய பிஸ்னஸில் மல்டிபிள் சோர்சஸில் என்னால் வந்து இதை அட்டைன் பண்ண முடிஞ்சிச்சு, அதை தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங்க, ஃபைண்ட் தி ரெவன்யூ ஆர் ப்ராஃபிட் லெவல் யூ வாண்ட் டு ஆப்ரேட் இன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. என்ன அப்படின்னா, இதெல்லாம் நிறையா யோசிச்சிருக்கவே மாட்டோம், பிஸ்னஸ்க்குள்ளே வரப்போ கூட நம்ம இது பெருசாக யோசிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த ஐடியாவை நீங்கள் ஒரு பேஸாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த டேப்லர் காலம் பாருங்கள், இந்த ப்ராஃபிட் ஆர் ரெவன்யூ அப்படிங்கிறது எந்த ஜோனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கோடி ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரூபா ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு ரூபா ரெவன்யூவோ, ப்ராஃபிட்டாக ரெவன்யூவோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் வேணும்னா என்ன பண்ணணும், ஒரு கோடி ரூபா ரெவன்யூ வேணும்னா என்ன பண்ணணும், இது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரூபா ப்ராஃபிட் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு கோடி பேருக்கு விற்றா தான் உங்களால் ஒரு கோடி ரூபா ஏர்ன் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு பார்ட். இல்லாட்டி 10 ரூபா மதிப்புள்ள, இல்லை 10 ரூபா லாபம் உள்ள அந்த பொருளை நீங்கள் 10 லட்சம் பேருக்கு விற்றா தான் உங்களால் ஒரு கோடி ரூபா ஏர்ன் பண்ண முடியும். 100 ரூபா லாபம் இருக்கிற ஒரு பொருள் நீங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு விற்கணும். 1000 ரூபா லாபம் இருக்கிறத 10,000 பேருக்கு விற்றா போதும். 10,000 ரூபா லாபம் இருக்கிறத 1000 பேருக்கு அந்த பொருளை விற்றால் போதும். இல்லாட்டி 1 லட்சம் இருக்கிற 100, அந்த லாபம் இருக்கிற 100 பேருக்கு அந்த பொருளை விற்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னா, எந்த லெவலில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேலரிடாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன, ஒரே ஒரு மாதம் வந்து 50,000, 60,000, 1 லட்சமோ, 2 லட்சமோ சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜாபில் இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் எம்ப்ளாயாக மட்டும் தான் அங்கே இருக்க முடியும். எம்ப்ளாயி இருக்கிறது தவறு ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஆண்டர்பிரினராகவோ இல்லை சைடில் ஹசில் பண்ணாவோ உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஒரு சோர்ஸ் மட்டும், அதுவும் பர்டிகுலராக ஒரு சேலரி சோர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக நிகழாது. அது நீங்கள் வந்து மல்டிபிள் வேஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஓவர் தி இயர்ஸ் நடக்கும். நான் இங்கே சொல்கிற குரோர்பதி அப்படிங்கிற ஒரு விஷயம் 2-3 வருடங்களில் ஈஸியாக பண்ணிட முடியும். நிறைய பேர் 1 வருடத்திலே பண்ணுறாங்க, பட் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளேயே பண்ணிட முடியும். நான் 2010-11 அந்த வருடங்களில் தான் நான் யோசித்தேன். ஆக்சுவலாக நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்கணும்னு அப்படின்னு யோசித்தேன். அதுக்கான ஃபார்முலாலாம் எனக்கு தெரியல. 2015 எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு அதில் ஆரம்பித்த அந்த ஜேர்னி தான் எனக்கு கொஞ்சமாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு என்னால் நான் நினைக்கிற லெவலுக்கு வர முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னேன், எந்த லெவலில் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபா லாபம் இருக்கிற பொருளை விற்கிறீங்களா, 10,000 ரூபா லாபம் இருக்கிற பொருளை விற்கிறீங்களா, இல்லை 1 லட்ச ரூபா லாபம் இருக்கிற பொருளை விற்கிறோமா? நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கம்மியான பொருள் விற்கிறதுக்கு தேவைப்படுறதோட எஃபர்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு நம்ம போடுற முனைப்பு உழைப்பு, அதோட
ஜாஸ்தியான மார்ஜின் இருக்கிற பொருளுக்கு போடுற உழைப்பும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நீங்கள் யாரை பார்க்கணுமோ அந்த ஒரு நபர் தான் வேரி ஆவாங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் தான் வேரி ஆவாங்களே தவிர்த்து உழைப்பிடமோ கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் பார்க்க வேண்டிய ஜோன் அட்லீஸ்ட் 1000, 10000, 1,00,000 இந்த ஜோனில் இருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. மென்டலி இது நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ எந்த ஜோன் நான் சொல்லிட்டேன், ஸோ இந்த ஜோனுக்கு எந்த பொருளை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நவ் வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நம்ம பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஆவரேஜ் பில்லிங் வேல்யூ அப்படிங்கிறது 50,000 to 70,000 ரூபா இந்த ஆவரேஜாக இந்த ஜோனில் ஆப்ரேட் ஆகும். ஆக்சுவலாக ஒரு சில கிளைண்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 35,000 அந்த ரேஞ்சிலையும் ஒரு சில கிளைண்ட்டு 1.5 lakh இருக்குது. ஸோ அதனால் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 to 70,000 அந்த ரேஞ்சில், ஆவரேஜ்னு கூட சொல்லக்கூடாது, அந்த ரேஞ்சில் நான் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி உங்களுடைய லெவல் என்ன, நான் லெவல் அப்படின்னு சொல்கிறது இங்கே எங்கே ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸையோ ப்ராடக்டையோ பண்ணணும். ஸோ இப்போ 1,00,000 ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேபி ரியல் எஸ்டேட்டில் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், இல்லை கன்சல்ட்டிங் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி பொருள் நீங்கள் வந்து பொருளோ இல்லாட்டி வந்து ஒரு சர்வீஸையோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இதுதான் நான் முக்கியமாக சொல்கிறது. இந்த ஜோன் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சர்வீசஸையோ ப்ராடக்டையோ நம்ம பார்த்துட முடியும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு எது பிடிச்சது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நான் இது வந்து என்னன்னா இகிகாய் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ஒரு டெர்மினாலஜி, ஒரு இயல்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அது நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா, இதுக்கு வந்து மக்கள் இருக்காங்களா அதை வாங்குறதுக்கு, இது மூலயமா பணம் வருமா அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு விஷயம் இருக்குது. இகிகாயை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த துறையே தேர்ந்தெடுங்க. இந்த ஜோனையும் செலக்ட் பண்ணி எந்த லெவலில் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அந்த லெவலையும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதும் பண்ணுறப்ப அந்த விஷயத்தில் உங்களால் இன்வால்வ் ஆகி பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ப்ரெஷரே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் அது ஒரு ஜாலியாக ஒரு கேம் மாதிரி விளையாட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ வந்து எந்த லெவலில் ஆப்ரேட் பண்ணுறோம் அதுக்கான ப்ராடக்ட் என்ன, அது உங்களுக்கு பிடித்தமான ப்ராடக்டோ சர்வீஸாவோ இருந்து ஆகணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட் அது பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அந்த ப்ராடக்டா சர்வீஸை பார்த்து நிறைய கத்துக்கிற வேண்டியது இருக்கும். அதை கத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலா நமக்கு கிளைண்ட்ஸை நம்ம பிடிச்சு ஆகணும். ஒரு 4-5 கிளைண்ட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம முத கத்துக்கிறோம். இனிஷியலாக நம்ம பிச் பண்றப்ப எடுத்தோடனே ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம பிச் பண்ண முடியாது. என்னுடைய இனிஷியல் சர்வீசஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப 20,000 to 25,000 தான் நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக 50,000 to 70,000 to 1,50,000 அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கிளைண்ட்ஸை ஃபஸ்ட் நீங்கள் எடுங்க. அவங்களுக்கு ரிசல்ட் டெலிவர் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ டெவலப் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இருக்கிற துறை அப்படின்னா அது சார்ந்து ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கிட்டே இருக்கணும். கூகுளில் என்ன அல்காரிதம் மாறுது, ஃபேஸ்புக்கில் என்ன மாறுது, இன்னைக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இதுக்கேற்ற மாதிரி என்ன என்னுடைய பொருளை நான் எப்படி மார்க்கெட் பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம வந்து கரெக்டான ஆடியன்ஸுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை பிச் பண்ண முடியும், அவங்களுக்கு நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். இன்னைக்கு மார்க்கெட் பண்றது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. நீங்க வந்து இன்னைக்கு அவ்வளவு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நம்மளுடைய ப்ராடக்டே வந்து டிஃப்ரெண்ட் சோசியல் மீடியா இன்க்ளூடிங் யூடியூப்ல கூட நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி மார்க்கெட் பண்ணி நமக்கு ஒரு 4 கிளைண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க கொடுக்க மேபி அடிஷ்னல் சர்வீசஸ் நம்ம ஆஃபர் பண்ணலாம், கிராஸ் செல் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஒரு ப்ராடக்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறதை தாண்டி அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் வாங்கலாம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ரெடி ஆகுது, நம்மளுடைய கேஸ் ஸ்டடி ரெடி ஆயிரும். இது மாதிரி கேஸ் ஸ்டடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் வந்து பொசிஷன் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எந்த லெவல் ஆஃப் அந்த டேப்லெட் காலம் காமிச்சல அதில் எந்த லெவலில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். நிறைய பேர் 1 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா ப்ராடக்ட்ல வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இட் வில் டேக் லாங்கர் பீரியட். அது நிறைய பேருக்கு நீங்க பிச் பண்ணி நிறைய வந்து எஃபர்ட் போட்டு பண்றதோட நம்ம லெவலை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது மூலயமா, அது இன்னைக்கு டெக்னாலஜி இன்டர்நெட் இருக்கிறனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறனால நம்மளால வந்து வேற லெவலுக்கு நம்மளுடைய பிசினஸை எடுத்துட்டு போக முடியும். ஸோ இன்னைக்கு யோசிங்க எந்த லெவல்ல ஆப்ரேட் பண்றீங்க. இந்த கேள்வியோட நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு அற்புதமான வீடியோவோட சந்திக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய ஃபீட்பேக் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் நீங்கள் கொடுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கேளுங்க. அதையும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுமோ அவ்வளோ முயற்சி நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எப்பயும் சொல்கிறது தான், சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, செமையாக இருங்க, தட்டுறோம் தூக்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம். சி யூ டுமாரோ ஃப்ரெண்ட்ஸ்.